ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னாக்கா, பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையிலான செம்ம ஃபைட்டிங்கான மேட்ச் வந்து பங்களாதேஷ் அணி வந்து செம்மையாக வின் பண்ணி இப்போ வந்து ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. ஃபைனலை பொறுத்த வரைக்கும் இந்தியன் அணிக்கிட்ட மோத போகிறாங்க. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மேட்ச் முடிஞ்சிட்ட பிறகு பங்களாதேஷ் அணி கேப்டன் என்ன பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை அழைச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா எப்போல்லாம் நியூ வீடியோ அப்லோட் ஆகும் உடனுக்கு நான் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பங்களாதேஷ் அணி கேப்டனை பொறுத்த வரைக்கும் என்ன பேசியிருந்தாங்கனாக்கா, இந்த போட்டி தொடக்கத்திலேருந்தே நாங்கள் வந்து அதிகமான விக்கெட்டுகளை எடுக்கணும் தான் விளையாடணும், அதே மாதிரி தான் இந்த போட்டி நாங்கள் விக்கெட்டும் எடுத்தோம். அதை தொடர்ந்து வந்து எங்களுடைய பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரஹீமும் வந்து மிகவும் சூப்பரான ஒரு ஆட்டத்தை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த போட்டியை வந்து நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற முயற்சி செஞ்சு தான் இந்த போட்டியை விளையாடணும். அது மட்டும் இல்லாமல் வந்து ஷோயப் மாலிக்கோட கேட்சை பற்றி கேட்டிருந்தாங்க, பட் அது வந்து நான் வந்து ட்ரை பண்ணேன், பட் ஆனால் அது கரெக்டாக வந்து கிளிக் ஆகிடுச்சு, பட் இந்த கேட்ச் வந்து கண்டிப்பாக பயன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா, இந்தியன் அணிக்கிட்ட மோதத்தை பத்தி கொஸ்டின்கள் கேட்கப்பட்டது. அதுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாருனாக்கா, இந்தியன் அணி பொறுத்த வரைக்கும் சீரியஸாவே நம்பர் ஒன் சைடு, அதனால வந்து கடும் பிரஷர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்களுடைய மிக முக்கியமான பிளேயர்களான தமீம் இக்பாலையும் ஷகீப் அல் நசீனையும் வந்து இழந்திருக்கிறோம்ன்ற மாதிரி பேசினாரு. அது மட்டும் இல்லாமல் இப்ப இருக்கிற வீரர்களே வந்து கண்டிப்பா அவங்களோட முழு ஈடுபாடை கொடுத்து கண்டிப்பா இந்தியன் அணிக்கு எதிராக நாங்கள் வெற்றி பெற முயற்சி செய்வோம்ன்ற மாதிரியும் அவர் பேசியிருக்காரு. கடந்த வந்து சில போட்டிகள்லயாவே வந்து பங்களாதேஷ் வந்து சூப்பராகவே விளையாட்டு வராங்கன்னே சொல்ல முடியும். ஆப்கானிஸ்தான் கிட்டே ஆகட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பாகிஸ்தான் கிட்டே ஆகட்டும், கண்டிப்பாக வந்து சூப்பரான ஒரு அணியாக வந்து மாறியிருக்காங்க. பட் இந்த 2012 2018 வரைக்கும் 3 முறை ஏசியன் கப்போட ஃபைனலுக்கும் வந்திருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம்னே சொல்ல முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியன் அணியை வந்து பங்களாதேஷ் அணியால் வந்து வீழ்த்த முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா? அது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.